உங்கள் லைஃப்லேயே எந்த மூமெண்ட்டாக ப்ரௌட் மூமெண்ட்டாக நினைக்கிறீங்க? ப்ரௌட் மூமெண்ட் எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு நான் காலேஜ் போனேன். ஓகேயா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்தோடனே யாராருக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் வருமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். ஓகே, நான் பாடுவேன். போயிட்டீங்க? இல்லை இல்லை, பா சொல்கிறது கேளுங்க. ஒரு அசிங்கமாக போச்சு குமார். நான் வந்துட்டு சரி பாடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசித்தேன். சரி இந்த சான்ஸை விட்டால் எனக்கு பாட்டு பாட்டு பாட வரும், பிடிக்கும். சரி சான்ஸை விட்டால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து சரி போய் பாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு என்ன சாங் பண்ணீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. இருகர மேனேஜர் சொல்லிட்டு ஒரு ராப் சாங். இருகர மேனேஜர். ஓகே, மிஸ் எம் இருக்கு படத்தில் வரும். ஓகே, இதே மாதிரி வேற ஏதாவது ப்ரோ மூமெண்ட் ஃபீல் பண்ணிக்கோங்க. வேற வந்துட்டு ஒரு காலேஜ் நான் பெர்ஃபார்ம் பண்ண போனேன். பாட்டு பாடலாம். ஆமாம், பாட்டு பாடலாம் சொல்லிட்டு போனேன். நேரு காலேஜ் சொல்லிட்டு ஒரு காலேஜ் நான் போயிட்டு ஆக்சுவலி போய் பாடிட்டேன். அப்போ எனக்கு எதுவும் தெரில, நான் கொஞ்சம் பயந்துட்டேன் நிறைய பேர் நல்லா. ஆனால் பாடிட்டு இதை வந்துட்டேன். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து என்னை வீடியோ எடுத்திருந்தான். ஓகே, வந்துட்டு சரின்னு சொல்லி நான் பாட்டு பாடுறத ஒரு பொண்ணு வீடியோ எடுத்திருக்கு. பொம்பளை சோக்கு கேட்குதாடா, பொம்பளை சோக்கு. ஆ, நல்லா பாடுறேன் சொல்லிட்டு எடுத்திருக்கேன். என்னன்னு தெரில. இது என்ன பிரமாதம், இது கூட பெசலைட் ஒன்று இருக்கு. ஆனால் நான் வீடியோ எடுத்து கவர் பண்ணல, ஒரு பொண்ணும் எடுத்து வீடியோ எடுத்திருக்கேனே. அப்போ ஒரு சரி நம்மளை யாரும் நல்லா பாடுறேன் நினச்சி வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னொரு சைடு இன்னொரு மாதிரி ப்ரௌடாக இருந்துச்சு. அது உங்கள் லைஃப்லேயே ஒரு ஹாப்பியஸ்டான மூமெண்ட்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்னா ஃபஸ்ட் டைம் ஸ்போர்ட்ஸில் ஸ்டேட் வரும் போயிருக்கேன். ஸ்டேட் வரீங்க? ஆமாம். எந்த ஸ்போர்ட் அது? அத்லெட்டு. அத்லெட்டிக் 400 காலேஜில் இருக்கேன்ட்டு கைக்கு வாங்கினேன். நீ தரலையா காலேஜ்? தரவே இல்லையா? என்னப்பா சொல்ற? உங்கள் லைஃப்பில் ஒரு சேடான மூமெண்ட்டை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னா நான் 12th மார்க் ரொம்ப கம்மியானதான் சேட. ரொம்ப கம்மியானவங்க ஒரு 635 மார்க். 635? ஆமாம். அதனால தான் எங்கள் அப்பா காலேஜ் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. அப்படியா? ஆமாம். அதுக்கப்புறம் செக்கமான சொன்னார், அது வாத்தியாக சொன்னார். அது சிறுசாக இல்லை. இருந்தாலும் நானும் நானாம் டிப்ளமோ பொண்ணு படிச்சு அதில் காலேஜ் போனதுக்கப்புறம் நான் அரியர் இல்லாமல் ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர் தான். அரியர் இல்லை எனக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர். ஆமாம், எதுவுமே இல்லை. ஆமாம். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? சிவிலில் இருக்கேன். சிவிலில் இருக்கு? ஆமாம். சைட் இன்ஜினியர். சைட் இன்ஜினியர் அப்படியே? சைட் இன்ஜினியர் தான். சைட் இன்ஜினியர். ஆமாம். ஓகே, அது உங்களுக்கு பெரிய ப்ரௌட் மூமெண்ட் தானே? அது கண்டிப்பாக. ஓகே ஓகே.